Zombie Apocalypse. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் முன்னாடி இருந்த பழைய மோட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் லைக் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டு பாருங்கள். இன்னும் இது மாதிரி நல்லா புது புது கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த கண்டென்ட் தான் தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மோடு என்னதுன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் CG-15 ஒரு கன் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. ஆனால் அது வந்து எந்த மோடிலையும் இல்லை, எந்த மேட்ச்லையும் இல்லை. அந்த கன்னுக்காகவே ஃபுல்லி சார்ஜுன்னு ஒரு மோடு கொண்டு வந்தாங்க. இதான் ஃப்ரீ ஃபயரில் AWM தான் ஹை டேமேஜ், பெஸ்ட்டான ஹை டேமேஜ் கொடுக்க கன் சொல்லுவீங்க. அதோட ஆனால் இந்த CG-15 தான். இப்போ கொண்டாத்துக்கு முன்னாடி ஒரு ஹெட்ஷாட் கூட விழுந்திருக்கும், அது 4125 கிட்டே போயிருக்கும். ஃப்ரீ ஃபயரில் பவர்ஃபுல்லான கன்னு இதுதான். இது முன்னாடி அந்த ஃபுல்லி சார்ஜ் மோடுக்கு வரக்கு முன்னாடி ரேங்கில் இருந்துச்சு. அப்புறம் அது ரேங்கில் இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கன்னுக்கு அப்போ ஒரு மோடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த மோடு திரும்பியும் வரல. இப்போ நான் உங்ககிட்ட காமிக்க போகிற மோடு எல்லாமே முன்னாடி வந்தது, ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு திரும்பி எந்த மோடுமே வரவே இல்லை. அந்த மோட்ஸை தான் காமிக்க போகிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் மோடை பார்க்கலாம். அப்புறம் கைஸ், என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. இது என்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த பிளேஸுக்கு இது என்ன மோடுனா ஜாம்பி இன்வேஷன். இது வந்து டார்க் மோடு தான், ஃபுல்லாக டார்க்காக இருக்கும் நைட் மாதிரியே. இது ஃபுல்லாக ஜாம்பிஸாக இருக்கும், முக்கால்வாசி மேப்பு ஃபுல்லாக ஜாம்பிஸாக இருக்கும். நம்ம அந்த ஜாம்பிஸை கில் பண்ணி லூட்டு எடுக்கணும். கன்னு எல்லாமே கிரவுண்டில் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் லூட்டே கிடக்காது. எனிமிஸும் இருப்பானுங்க, ஒரு 1, 2, 3 பேரும் அங்கங்கே இருப்பானுங்க. இந்த கிளிப்ஸ்லாம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நான் இப்போ சொல்லிடுறேங்க, நான் வந்து ஒரு சேனல்லேருந்து ரெக்கார்டு தான் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட இந்த கிளிப்ஸ்லாம் இல்லை, என்கிட்ட அப்போது சேனலும் இல்லை, நான் ரெக்கார்டும் பண்ணலை. அதனால்தான் இப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லைனா, அண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணணுன்னா அது ரெக்கார்டு தான் பண்ணி காமிக்கணும். அதனால தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த மோடு என்னதுன்னா, இப்போ நம்மளுக்கு ரீசனாக இந்த க்ரோனோ ஆப்ரேஷன், இந்த CR7 கேரக்டர் வரும்போது நம்மளுக்கு காஸ்மிக் ரேசர்னு ஒரு மோடு இருந்துச்சு பாருங்க கைஸ். அதே மோடு தான், அதே கான்செப்ட் தான் இதுலேயும். எனிமி ஒருத்தர் வண்டி ஓட்டுற மாதிரி ஒருத்தர் பின்னாடி உட்காந்து எனிமிஸை சுடுற மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடி இருந்த வரைக்கும் இப்போ வந்தபோது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னதுன்னா, இப்போ வந்தபோது நம்மளுக்கு இந்த ஸ்கேரி ஏகே கொஞ்சம் எக்ஸாகன் க்ரோஸாக எல்லாமே இருந்துச்சு, எக்ஸாகன் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் அப்போது வந்து ஒன்லி M7 and M4A1 மட்டும்தான் உங்களுக்கு, அதுவும் நீங்கள் வந்து லேண்ட் ஆனோடனே அந்த ரெண்டு கன் கையில் இருக்கும். அப்புறம் நீங்கள் நிறைய கில் பண்ண தான் உங்களுக்கு க்ரோஸாகவே கிடைக்கும். நீங்கள் என்ன தான் ஸ்கின் வச்சுருந்தாலும் இந்த மோடுக்கு வரும்போது உங்களுக்கு எந்த கன்னுக்குமே ஸ்கின் இருக்காது முன்னாடி, இப்போ அப்படி இல்லை. அப்புறம் இதில் வந்து சோலோவும் நீங்கள் விளையாடலாம். ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு அது சோலோ மோடுன்னு தனியாக இருக்கு இதுக்குன்னு, அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த கிளிப் அது வரும். சோலோலேயே அதில் மிசைல்லாம் இருக்கும், மிசைல்னால் லான்ச்சரு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ராக்கெட் லான்ச்சராக போகும். இங்கே இப்போது இப்போது பேக்ரவுண்டில் வரும் பாருங்கள். இதுதான் சோலோவில் இப்படி தான் இருக்கும். இந்த மிசைல்லாம் இருக்குது பாருங்கள், ராக்கெட் லான்ச்சரு. இது நம்ம அந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது சுடும். அப்புறம் அப்போவே நீங்கள் பாருங்கள், அப்போவே நைட்ரோ இருந்திருக்கு. யாரெல்லாம் இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரில, அப்போவே நம்மளுக்கு நைட்ரோ இருந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு நைட்ரோவே இந்த வண்டிக்கு இப்போ தான் கொண்டு வந்திருக்கானுங்க. அப்போ அந்த மோடில் மட்டும் வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் எவ்வளோ ஒரு 1.5 வருஷத்துக்கு கழித்து இப்போ தான் நம்மளுக்கு நைட்ரோவே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த மோடு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நைட் ஹண்ட்ரட். இது சீரியஸாக வேறு லெவல் மோடு தான். இதில் என்ன
தெரியுமா, வெறும் ஏடபிள்யூஎம், கார்னன்ட்டி, அப்புறம் புஷ்ஷு, அப்புறம் இந்த மெடிக்கிட்டு, பேகு, வெஸ்டல் மட்டி, இது மட்டும் தான் கிடக்குமே உங்களுக்கு மேப்பில். இப்போ எம்ஐ டூபி எங்கன்னா கேட்காதீங்க, அப்போல்லாம் எம்ஐ டூபியே வரல நம்மளுக்கு கேமில். சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும் இந்த மூடு. அப்போல்லாம் இந்த மூடு இருக்கும்போது நான் ஆன்லைன் வந்தாலே முக்கால்வாசி இந்த மோடு தான் விளாடுவேன். வந்துட்டு ஜாலியாக இருக்கும் இந்த மோடு. இந்த மோடு வந்து ஃபஸ்ட்டு உடனே அவங்க லான்ச் பண்ணும்போது டார்க் மோடில் தான் இருந்துச்சு, ஒன்லி நைட் மோடு தான். அப்புறம் போக போக இது வந்து ஈவினிங்கு மாதிரி மாற்றிட்டாங்க, கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த 4 மோடு உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன்னு வீடியோ போட்டேன். நீங்கள் எந்தெந்த மூடெலாம் விளையாண்டுருக்கீங்க அந்த 4 மோடில், இல்லை 4 மோடு விளையாண்டது இல்லை, எந்தெந்த மூடெலாம் விளையாடல விளையாண்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் அந்த கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு தரேன். இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு 2ஆம் தேதி எடிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 6ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு, 1ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவை தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.